இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பிக்கஸ்ட் அமாங் த்ரீ இன்டீஜர்ஸ். இதை எப்படி கண்டுபிடிக்க போகிறோம்னா நெஸ்டட் இஃபை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க போகிறோம். ஸ்டெப் ஒன்ல நமக்கு தேவையான வேரியபிள்ஸை வந்து டிக்ளேர் பண்ணிக்கணும். இந்த இடத்துல நமக்கு தேவையான வேரியபிள் வந்து மூணு இன்புட் வேரியபிள் IP1, IP2, IP3. ஸ்டெப் டூவில் என்ன பண்ணுறோம்னா இந்த மூணு இன்புட் வேரியபிளுக்கும் நம்ம வேல்யூவை யூசர்கிட்டேருந்து ரீட் பண்ணிக்கிறோம். ஸ்டெப் த்ரீல IP1 வந்து IP2 பெருசாக இருந்ததுன்னா ஸ்டெப் ஃபோர் செய்கிறோம், இல்லைன்னா ஸ்டெப் ஃபைவை செய்கிறோம். ஸ்டெப் ஃபோரில் IP1 வந்து IP3 பெருசாக இருக்குதான்னு செக் பண்ணி பார்க்குறோம். அது மாதிரி பெருசாக இருந்தால் IP1 தான் பெரிய நம்பர்னு அதை டிஸ்பிளே பண்ணிடும், இல்லைன்னா IP3 தான் பெரிய நம்பர்னு அதை டிஸ்பிளே பண்ணிடும். ஸ்டெப் ஃபைவில் IP2 IP3 கம்பேர் பண்ணி பார்க்குறோம். IP2 வந்து பெரிய நம்பராக இருந்தால் அதை டிஸ்பிளே பண்ணிடும், இல்லைன்னா IP3 வந்து டிஸ்பிளே பண்ணிடும். IO ஸ்ட்ரீம்ன்ற ஹெட்டர் ஃபைலை இன்க்ளூட் பண்ணிக்கிறோம். STD நேம் ஸ்பேஸை யூஸ் பண்ணிக்கிறோம். ஸ்டெப் ஒன்ல நமக்கு தேவையான அந்த மூணு இன்புட் வேரியபிள் IP1, IP2, IP3 இது மூணுத்தையும் இன்டீஜர் டேட்டா டைப்பில் வந்து டிக்ளேர் பண்ணிக்கிறோம். ஸ்டெப் டூவில் அந்த மூணு இன்புட் வேரியபிளுக்கும் சிஇன் ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணி வேல்யூவை வந்து ரீட் பண்ணிக்கிறோம். ஸ்டெப் த்ரீல IP1 வந்து IP2 பெருசாக இருக்குதான்னு செக் பண்ணி பார்க்குறோம். அது ட்ரூவாக இருக்கிற பட்சத்தில் ஸ்டெப் ஃபோரை செய்கிறோம். ஸ்டெப் ஃபோரில் IP1 வந்து IP3 கூட கம்பேர் பண்ணி பார்க்குறோம். IP1 பெருசாக இருந்தால் IP1 தான் பெரிய நம்பர்னு சொல்கிறோம். ஏன் அது மாதிரி சொல்கிறோன்னா ஆல்ரெடி வந்து ஸ்டெப் த்ரீல IP1 வந்து IP2 பெருசாக இருக்குதுன்னு தெரிஞ்சு போச்சு. ஸ்டெப் ஃபோரில் ஃபஸ்ட் பார்ட்டில் IP1 வந்து IP3 பெருசாக இருக்குதுன்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ IP2 IP3 ரெண்டுத்தோடவும் IP1 பெருசாக இருக்கிறதால IP1 தான் பெருசுன்னு தெரியுது, அதை பிரிண்ட் பண்ணிடுவோம். ஒருவேளை இந்த ரெண்டாவது கண்டிஷன் ஃபால்ஸ் ஆச்சுன்னா அதாவது IP1 வந்து IP2 பெருசாக இருக்குது ஆனால் IP3 IP1 பெருசாக இருக்குது, அப்போ ஃபைனலாக IP3 தான் பெரிய வேல்யூ. அப்போ அந்த ஃபோர்த் ஸ்டெப்பில் செகண்ட் பார்ட் எல்ஸ் பார்ட்டில் IP3 தான் பெரிய நம்பர்னு டிஸ்பிளே பண்ணிடுவோம். ஸ்டெப் ஃபைவ், ஒருவேளை ஃபஸ்ட் கண்டிஷன் ஃபால்ஸ் ஆச்சுன்னா என்ன அர்த்தம்னா IP1 வந்து IP2 பெருசாக இல்லைன்னு தெரியுது. அப்போ IP2 வந்து IP1 பெருசாக இருக்கிறது தான் அதனோட மீனிங். அப்போ IP2 வந்து IP3 கூட கம்பேர் பண்ணி பார்க்குறோம். இது ட்ரூவாக இருந்தால் IP2 தான் பெரிய நம்பர். ஸோ இந்த நெஸ்டட் இஃப்ல இருக்கக்கூடிய ட்ரூ பார்ட்டில் வந்து IP2 பிரிண்ட் பண்ணிடும், இல்லைன்னா எல்ஸ் பார்ட்டில் IP3 தான் பெரிய நம்பர்னு டிஸ்பிளே பண்ணிடுறோம். ஸோ ஃபார் நம்ம டிஸ்கஸ் பண்ண ப்ரோக்ராமை இப்போ ரன் பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ வேல்யூ வந்து 24 35 46ன்னு கொடுக்கும். அப்போ என்னாவது பிக்கஸ்ட் வேல்யூ இன்புட் த்ரீயில் தான் இருக்குது. 46ன்ற வேல்யூவை நமக்கு வந்து டிஸ்பிளே பண்ணுது. அகைன் இந்த ப்ரோக்ராமில் என்ன பண்ணலான்னா ரெண்டு வேல்யூவை வந்து ஐடென்டிக்கலாக கொடுக்கலாம். அந்த ரெண்டு வேல்யூவும் பிக்கஸ்ட் வேல்யூவாக கொடுக்கலாம். 23 55 55 அப்போ என்னாவது 55 தான் பிக்கஸ்ட் வேல்யூன்னு பிரிண்ட் பண்ணுது. Thank you.